பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதான் பொருத்தம் இருக்கிற மாதிரி சொல்லணும்னு இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் பண்ண. நல்ல காரியம் பண்ணமா, நீ மட்டும் இப்படி ஒரு விஷயம் பண்ணலனா என்ன நடந்திருக்கும்னு எனக்கே நினைச்சு பார்க்க முடியல. நீ வேற லெவல்மா. இப்போவாது நீ உங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்டியா? நீ இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா வரணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எல்லார் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தின அந்த மகாவை இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு அந்த இடத்துல உன்னை மகாராணியா உட்கார வைக்கிறது தாண்டி என்னோட லட்சியமே. ஆமாமா, அந்த செல்வியை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற இந்த மொத்த குடும்பத்தையும் நான் உண்டு இல்லன்னு பண்ணணும். அதுக்கான நேரத்துக்காக தாண்டி நான் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வரேன். அந்த திருமட்டும் நாம சொல்றத கேக்குறாருன்னு வச்சுக்கோ, அப்புறம் இங்க இருந்து நம்மளை யாராலையும் வெளியேற்ற முடியாது. அதுக்கான காலம் சீக்கிரமே வரும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அடக்கி வாசி. சாமர்த்தியமா ஒவ்வொரு காயா நகர்த்தணும். ஓவரா குதியாட்டம் போட்டு உங்க அப்பா குதிர்குள்ள இல்ல நீயே காட்டி கொடுத்துறாத. என்ன மூலையே மூலமா, உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் போதாது. ஏய், இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன் ஓவராட்டம் உடம்புக்கு ஆகாதுன்னு. போய் ஆகிற வேலைய பாரு, போ மா, ஓடி. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே மாமா, காஃபி. நீங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க? அவதான் காஃபியே போட்டா. அப்படியா? சரி சரி. அண்ணே, யார் போட்ட காஃபி இது? அவதான் காஃபிய போட்டா. ஓ அப்படியா, வெரி குட். थैंक यू. காபியா கொண்டா கொண்டா. இந்த காஃபி குடி. ஆ அதுல ஏமா, எனக்காக ஏதோ ஸ்பெஷலா போட்டுருக்கியா? ஆமா மாமா, உங்களுக்காகவே ஸ்பெஷலா சக்கரியே இல்லாம காஃபி. என்ன மகா இப்படி? ஏ மருமகளை கரெக்ட் பண்ணி சக்கரை ஸ்வீட் இருந்து சாப்பிடலாம்னு பார்த்தேன், அந்த பொண்ணுகிட்டே இப்படி விவரமா சொல்லி வச்சிருக்கீங்களே. நடக்காதுப்பா. ஏ மகா, எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? என்னங்கப்பா, நான் இல்லமா காஃபி போட்டு எடுத்து வந்ததே அவதான். நீ எதுக்குமா சிரமப்பட்டு காஃபி எல்லாம் போட்டுக்கிட்டு? எனக்கு சிரமம் எல்லாம் இல்ல, நான் ஆசையா தான் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்து வந்தேன். சமந்தி நீங்க சாப்பிடுங்க. சந்தோஷம். அவ இந்த வீட்டுல வாழ வந்திருக்கா, அவ செய்யாம வேற யாரு செய்வா? அதுக்கு இல்ல, பழக்கமா கீர்த்தி தான் இங்க காஃபி போட்டு தருவா, அதனாலதான் கேட்டேன். ஏ மகா, கீர்த்தி எங்க? நான் தாமா கீர்த்தியை மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருக்கேன் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி. ஓஹோ, சரி சரி சரி. காஃபி எனக்கு, காஃபி ஒன்னு வேண்டாம். குல்ஃபி கொலுசு. சரி குடுங்க. சம்பந்தி, நிச்சயதார்த்தத்துக்கு தேதி எல்லாம் குறிச்சாச்சு, அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணணும். அப்புறம் நீங்க எங்க சைட்ல இருந்து மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை தாராளமா பண்ணிடுவோம். நீங்க சொத்தா மதிக்கிற உங்க பொண்ணையே எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புறீங்க, இதை விட பெரிய சீர் வேற என்னங்க இருக்க முடியும்? சரியா சொன்ன மகா. நீங்க வேண்டான்னு சொல்றது உங்க பெருந்தன்மை, ஆனா முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத நாங்க செஞ்சாதான் மரியாதையா இருக்கும், அதான் கேக்குறோம். உண்மைதாங்க, ஆனா எங்க வீட்டுல அந்த பழக்கம் இல்லையே. ஏ பூஜா, நீ இன்னும் காலேஜுக்கு போல, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சே. டேய் பாலா, உனக்கு என்னடா? எங்க ரெண்டு பேருக்கும் லீவ்னா ஃபுல் டே வீட்லதான். வெரி போர். என்ன பூஜா, உங்க காலேஜ்ல என்ன வாரத்துல மூணு நாள் தான் காலேஜ் வைக்கிறாங்களா? உண்மையே சொல்லு, காலேஜ் லீவா இல்ல நீ கட் அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டியா? மாம் சார், இந்த வம்பு தான் வேணான்றது. சத்தியமா எங்க ரெண்டு பேருக்கும் லீவ் தான். டேய் பாலா, வாயில என்ன கொல்கட்டி வச்சிருக்கேன், வாய் திறந்து சொல்லு. ஆமா மாமா, எங்களுக்கு இன்னைக்கு லீவ் தான். ஓ சமந்தி, எல்லாரும் வீட்ல இருக்கோம், ஜோசியர் நிச்சயத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்துட்டாரு, இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் வேற. உங்களுக்கு சம்மதம்னா இப்பவே நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் நிச்சயத்துக்கு தேவையான மோதிரம், நகை, வேட்டி சேலை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலாம்.
இன்னைக்கேவா? ஆமா மா, அவங்க சொல்றது சரிதான். நிச்சயதார்த்தத்துக்கு நாள் ரொம்ப குறைவா தானே இருக்கு. பேசாம இவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு போய் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாமே. அப்படியா சொல்ற? எனக்கும் சரின்னு தான் படுது. அப்ப இன்னைக்கே போய் எடுத்துட்டு வந்துடலாம் எல்லாரும். அப்பாடா, இன்னைக்கு நாளை எப்படிடா ஓட்டுறது யோசிச்சேன். நல்ல வேலை நானும் உங்க கூட வரேன். அம்மா, இன்னைக்கு இவளுக்கு ஒரு செல்ஃபி ஸ்பாட் கிடைச்சிருச்சுமா. அவ பண்ண போற அலப்பறைய மட்டும் நீங்க பாருங்களேன். சரி சரி, அப்படின்னா எல்லாரும் கிளம்புங்க. இப்பவே போனாதான் நிதானமா பொறுமையா எல்லாத்தையும் பார்த்து வாங்கிட்டு வர முடியும். திரு, வேலு, எல்லாரும் கிளம்புங்க, போய் பர்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ, ஜவுளி கடைக்கு நம்மளையும் கூப்பிடுறாங்களே. அங்க போனா கடை கடையா ஏறி இறங்கி டயர்டாகி இந்த நாளைய வீணடிச்சிருவாங்க. ஏதாவது காரணத்தை சொல்லி வர முடியலன்னு தப்பிச்சிருவோம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்களாம் போயிட்டு நீ இல்லாம நாங்க எப்படிடா போக முடியும்? அது ஒண்ணு இல்லக்கா, ஒரு முக்கியமான வேலை. இன்னைக்கு ஹோட்டல் லீவு, வேலு இருக்கால அவனை கூட்டிட்டு போங்க. ஐயோ, நானா? நானே போக முடியும். வேலு, ஆமாண்டா, நீ கூட போனா ஒத்தாசையா இருக்கும்ல. சரிக்கா, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். வரமா, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னமா இவன்? விடுமகா, அவன் தான் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றானே, போட்டோம். அதான் வேலூர் கால அவனை கூட்டிட்டு போயிட்டு வருவோம். ஐயோ, ஜவுளி கடைக்கு அண்ணன் நைசா நம்மளை கோர்த்து விட்டு போயிட்டாரு. இவங்க கிட்ட மட்டும் மாட்டினோம், நம்ம கதை கைமாதான். இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியலையே. என்ன? ஒண்ணு இல்ல. வேலு, என்ன யோசிக்கிற? வா கிளம்பு. ஐயோ அம்மா, ஜவுளி கிடைக்கா, நான் வரலம்மா. ஆளை விடுங்க. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது, ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குமா, அத போய் இன்னைக்கு நான் முடிச்சே ஆகணும். நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. என்ன இது, ஜவுளி கடைக்கு ஆளாளுக்கு நான் வரல நான் வரலன்னு சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. நான் கிளம்புறேன். அதான் திரு சொன்னால இன்னைக்கு ஹோட்டல் லீவுன்னு. நீங்க கூட வராம இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றியா? இந்த பாரு, எந்த வேலையா இருந்தாலும் வந்து பாத்துக்கலாம், எங்க கூட வாடா கொஞ்சம். ஆமா வேலு, நிச்சயதார்த்தம் உனக்கு தானே, உனக்கும் தானே துணி எடுக்கணும். நீ எதுவும் பேசாம எங்க கூட கிளம்பு. ஆமா, நீங்க வராம எப்படி? நீங்க வந்தா தானே பாத்து வேட்டி சட்டையில எடுக்க முடியும். இல்ல மாப்பிள்ள, வாங்க.